தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து 38 மாவட்டத்துக்கும் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து நேற்று வந்து அஃபீஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 2748 வேக்கன்சி, ஒரு ஒரு தாலுக்கா வாரியாக வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷனில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் நேற்று மதியத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுங்கள், எல்லா டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கிறவங்களும் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கு என்னென்ன டீட்டெயில் வந்து தேவை அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் நம்ம டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம்னா அதோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதிலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணிடுங்க, அதுதான் அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் மதுரையாக இருக்கீங்கன்னா madurai.nic.in அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கூகுளில் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இங்கே வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போகிறதுக்கு வந்து இங்கே லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் ராமநாதபுரம்னா ramnathapuram.nic.in, அதுக்கப்புறம் கடலூராக இருந்தீங்கன்னா kadalur.nic.in, திருச்சி இருந்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி.nic.in. ஸோ அந்த மாதிரி கூகுளில் நீங்கள் போய்ட்டு டேரெக்டாக செக் பண்ணிங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்டான அஃபீஷியல் சைட் வந்து உங்களுக்கு வந்துடும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நானுமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயுமே வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் இப்போ வந்து இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணக்கூடிய பேஜுக்கு வந்து நீங்கள் போயிடுவீங்க. ஸோ அதில் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் போட்டு என்னென்னலாம் வந்து கேட்டிருக்காங்களோ அதெல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேம், ஓகேங்களா? ஸோ உங்களோட நேம் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேமையே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயும் வந்து கேட்டிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபாதர் நேம் இல்லைனா வந்து ஹஸ்பண்ட் நேம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட அட்ரெஸ்ஸு. ஸோ இதில் ஸ்டார் போட்டு கொடுத்துருக்கு எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஜெண்டர் டீட்டெயிலு, உங்களோட நேஷ்னாலிட்டி டீட்டெயிலு. ஸோ நீங்கள் வந்து இந்தியனா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நேஷ்னாலிட்டி டீட்டெயில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மதம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மதத்திலே வந்து என்னென்ன கம்யூனிட்டி. ஸோ அதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன் பை ஒனாக வந்து கேட்டிருக்காங்க. எல்லாமே வந்து ஜென்ரல் டீட்டெயில் தான், டேட் ஆஃப் பர்த்து. ஸோ அதெல்லாமே ஈஸியாக வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட் டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக கொடுக்கணும், ஏன்னா வந்து இதோட ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தாலுக்காக்குள்ளே தான், உங்களோட டிஸ்ட்ரிக்டில் உங்களோட தாலுக்காக்குள்ளே தான் வந்து நீங்கள் போட்டியே போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக வந்து ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். பிகாஸ் அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து எந்தெந்த தாலுக்காவில் வந்து வில்லிங் இருக்குது அப்படின்றத வந்து இது மூலமாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து நான் இப்போ சேலம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். சேலமை பொறுத்த வரைக்கும் சேலம் சவுத்து, ஏற்காடு, எடப்பாடி, சங்கரி, கடையம்பட்டி, சேலம். ஸோ இந்த மாதிரி சேலமில் வந்து எந்தெந்த தாலுக்காலெலாம் வந்து இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்டிங் இருக்கோ எல்லாமே வந்து இங்கே காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் மதுரைனா மதுரைக்குள்ளே எந்தெந்த தாலுக்காவில் வேக்கன்சி இருக்குது, தென் அதுக்கப்புறம் திருச்சினா திருச்சியில் எந்தெந்த தாலுக்காவில் வேக்கன்சி இருக்குது, தேனினா தேனியில் எந்தெந்த தாலுக்காவில் வேக்கன்சி இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்து காமிக்கும். நீங்கள் எந்த உங்களோட சொந்த தாலுக்கா எதுவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கிராமம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாச்சும் உங்களோட டிஸ்ட்ரிக்கு, உங்களோட டிஸ்ட்ரிக்குள்ளே உங்களோட தாலுக்கா, உங்களோட தாலுக்காக்குள்ளே நீங்கள் எந்த கிராமத்தில் இருக்கீங்களோ அது அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்து உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில், உங்களோட மொபைல் நம்பரு, தென் இமெயில் ஐடி. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய டீட்டெயிலு. ஸோ அதுக்குமே வந்து இங்கே கிளியராக வந்து கொடுக்கலாம். ஸோ ஃபிஃப்த்து பாஸ் தான் மினிமம் கேட்டிருக்காங்க, அதுக்கு மேலே வந்து நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலுமே வந்து இங்கே செலக்ட் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி இங்கே 12th இல்லை டிப்ளமாவா இல்லை ஹையர் குவாலிஃபிகேஷன் டிகிரி இன்ஜினியரிங் அந்த மாதிரியா எல்லாமே வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் ஸ்கில் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு சொல்லிட்டு தெரியும்னா எஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுத்துருங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாகனம் ஓட்டும் திறனை தேர்ந்தெடுக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது தெரிஞ்சால் மட்டும் வந்து கொடுங்க, ஏன்னா வந்து அவங்க மெயினாக ஸ்டார் போட்டு கேட்டுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் ஓட்ட தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அதை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அண்ட் ஸ்டார் போட்டு இல்லைன்னா அது வந்து உங்ககிட்ட இல்லை, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்ககிட்ட வந்து ஒரு 2-wheeler லைசன்ஸோ இல்லை வந்து ஒரு 4-wheeler லைசன்ஸோ இல்லைன்னா இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதையுமே வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ண பாருங்கள். பிகாஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து வைப்பாங்க.
தமிழ் வந்து உங்களுக்கு எழுத தெரியுமா படிக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால் இங்கே லாங்குவேஜுமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது வந்து எழுத தெரியும் படிக்க தெரியும் அப்படின்றத வந்து நீங்கள் கரெக்டாக வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணி காமிச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்கள் மேலே வந்து ஏதாச்சும் கேஸ் இருக்கா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து மென்ஷன் பண்ணி கரெக்டாக வந்து கொடுத்துருங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃபோட்டோ அது என்ன சைஸில் இருக்கணும் அப்படின்றத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. 50 KB சைஸ்க்குள்ளே வந்து இருக்கணும். அதே மாதிரி அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சரு அதுக்குமே வந்து 50 KB சைஸில் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து உங்களோட நேட்டிவ் சர்டிஃபிகேட், உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடியதுக்கான நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அது வந்து 256 KB சைஸில் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அது வந்து கரெக்டாக வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஏன்னா வந்து இங்கே ஸ்டார் போட்டிருக்காங்க, இது கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும், இருந்து வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. உங்களோட ஊரில் வந்து நேட்டிவ் சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிட்டு தான் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஸ்டார் போட்டு என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து உங்களோட எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க, டிரைவிங் லைசன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக வந்து அப்லோட் பண்ண பாருங்கள். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. ஃபைனலாக வந்து இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் வந்து கேப்சா வந்து இங்கே என்டர் பண்ணி சேவ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய மெத்தடாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இதோட லிங்க் டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயுமே அப்டேட் பண்ணுற செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா அதோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் ஏதாச்சும் வேறு நியூ அப்டேட் ஏதாச்சும் சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து எப்போ வரும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. www.fresserslike.com. ஸோ இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வரக்கூடிய எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே நம்ம வந்து கண்டினியூஸாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து டெய்லியுமே வந்து என்னென்ன கவர்மெண்ட் ஜாப்ஸ் வருது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இதே பேஜ்லேயே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு பேஜ் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கரண்ட்டாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களோட கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் டெய்லியுமே காலையிலையும் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். www.fresserslike.com.